அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்ரி வினோத். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎன்ஏ அட்மிஷன்ஸ் பற்றி தொடர்ந்து சொல்லிட்டுருக்கோம். சீட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து கவுன்சிலிங் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் ப்ரைஸ் கவுன்சிலிங் சீட் அலாட்மெண்ட் ஆனவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டுருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டவங்களுக்கு நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 1, 2, 3, 4 முடிஞ்சிருக்குங்க. ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 4 நடக்குது. இதில் நிறைய பேருக்கு வந்து ஒன்று டவுட் இருக்குது. சார், எவ்வளோ பேர் வந்து இந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் கவுன்சிலிங் கூப்பிட்டுருக்காங்க? செகண்ட் கவுன்சிலிங் நடக்குமா? எப்போ சர்ச் லைனிங் நடக்கும்? நாட் அலாட் ஃபஸ்ட் ப்ரைஸ் கவுன்சிலிங் கூப்பிட்டவங்களுக்கு நாட் அலாட்டட் வந்தவங்களுக்கு சான்ஸ் இருக்கா? அந்த மாதிரியான கேள்விகள் தொடர்ந்து கேட்டிருக்காங்க. சார், இன்னுமே எங்களுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து எவ்வளோ வந்து பேருக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க கட் ஆஃப், அதை பற்றி ஒன்றும் தெரியாமல் இருக்குது. சார், அதை பற்றி எதனா ஒரு தெரிய அது வரைக்கும் எந்த ஒரு சேனலும் அந்த மாதிரி கொடுத்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நம்ம ஒரு ஃபுல் அனலைஸ் பண்ணி இது வரைக்கும் யாருமே கொடுக்காத மாதிரி ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். அதனால் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. அப்படி பக்கத்தில் ஒரு ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்குவாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து டீட்டெயில்ஸ் கிடைக்கும். நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீ கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குங்க. என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து நிறைய மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி, சார் நீங்கள் தான் சார் கரெக்டாக சொல்கிறீங்க, கண்டிப்பாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் சரி எனக்கு டைம் எடுத்து நம்ம வந்து ஃபுல் அஃபிஷியல் ப்ரூஃபோட உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பரோட உங்களுக்கு வந்து லாஸ்ட் கட் ஆஃப் எவ்வளோ கிடச்சதுன்னு சொல்லி சொல்ல போகிறேன். அதனால் ஸ்கிப் பண்ண போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். அப்போ டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா சீட் அலாட்மெண்ட் ஃபஸ்ட் பேஸ் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் நம்பர் வைஸ் ஓசிக்கு எவ்வளோ, அது மாதிரி பிசிக்கு எவ்வளோ, எம்பிசி, எஸ்சி, பிசிஎம், எஸ்டி, எஸ்சி எவ்வளோ எவ்வளோ கிடச்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறேன் கிளியராக. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து யாருமே வந்து ஒரு ஃபுல் அனாலிஸ் பண்ணி முடிக்கல. அபிசியலாக வந்து இது வந்து நீங்கள் 100% ஷோர் நீங்கள் வந்து என்ன உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் போட்டு இந்த கட் ஆஃப் இருக்கவங்க செக் பண்ணிக்கலாம். இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கிடச்சிருக்கு. ஓகேங்களா? நான் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து ஒரு சில பேர் ஒரு கட் ஆஃப் சொன்னாங்க, பட் அந்த கட் ஆஃப் வந்து கீழே இருக்கிறவங்க அந்த மேலே இருக்கிறவங்களுக்கே கிடைக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய வியூவர்ஸ் வந்து கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. சரி, அதனால் சரி நம்ம வியூவர்ஸ் சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலையும் நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு அப்டேட் கொடுத்துருவோம். அதுக்காக தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு வர்றேன். பார்த்தீங்கன்னா ஓசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 185.96. ஓகேங்களா? அந்த கட் ஆஃப் வரைக்கும் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? யாருன்னா ஓசி வந்து இருந்தீங்க அப்படின்னா இந்த கட் ஆஃப் மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் போட்டிருப்பாங்க சீட்டு. சப்போஸ் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கூட நீங்கள் இனிமேலாவது பார்த்துட்டு செக் பண்ணிக்கலாம் போயிட்டு. ஓகேங்களா? நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் போய்க்கலாம். உங்களுடைய பாருங்க, உங்கள் TNAU 3525400 இவங்க 185.96. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து TNAU 4927640 அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 182.78. ஓகேங்க? அவங்களும் எம்பிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து TNAU 2475840. ஓகேங்களா? அவங்க பார்த்தீங்கன்னா 182.75. இப்போ பிசிக்கு எம்பிசிக்கு ரொம்ப வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே ஆல்மோஸ்ட் லாஸ்ட் கட்டாக வந்து சிமிலர் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ அவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பேர் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் பே பண்ணாங்க, ஃபீ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட் பேஸில் உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக கவுன்சிலிங் பே பண்ணுவாங்க 8100 ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3653. ஓகேங்களா? அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த கட் ஆஃப் உள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யாரும் சொல்லி கேட்டேன்னா எஸ்சி எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 183.63. ஓகேங்களா? இவங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் நம்பர். நெக்ஸ்ட் பிசிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 179.09 அவங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் நம்பர். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன். நம்முடைய ப்ரொஃபஷனல் ரேங்க் இது வரிசை டெவலப்மெண்ட் லிஸ்ட் போட்டிருக்காங்க, அந்த அப்ளிகேஷன் நம்பர் எதுவும் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 177.98. ஓகேங்களா? அந்தளவுக்கு கிடச்சிருக்கு அவங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்டி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 1% சீட்டு. அவங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா TNAU 2886640. அவங்களுடைய லாஸ்ட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 174.08. அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கில் 174 வரைக்கும் என்னது உங்களுக்கு கிடச்சிருக்கு. இது வந்து அபிஷியலான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் யார் யாரெல்லாம் வந்து இதுக்கு மேலே இருக்கீங்க ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு யாருனா உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் லெட்டர் வரல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரி, அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். சப்போஸ் யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது, பிகாஸ் இன்றைக்கி செகண்ட் டே போயிட்டுருக்கு, நாளைக்கு தேர்ட் டே இருக்குது, நாளைக்கு வரைக்கும் சான்ஸ் இருக்குது. பிகாஸ் இந்த லாஸ்ட் கட் ஆஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாளைக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு சப்போஸ் இதுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அலாட்மெண்ட் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் டிஎன்ஏக்கு போய்க்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா. இதுதான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ். கண்டிப்பாக இந்த அளவுக்கு வந்து யாரும் அக்யூரேட்டாக வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க நினைக்கிறேன் இந்த சேனலும்.
கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக கொடுக்க நினைக்கிறோம் அந்த அளவுக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன். பொதுவாக நம்முடைய நமக்கு நிறைய நம்முடைய வியூவர்ஸ் தான் ஹெல்ப் பண்ணிருக்காங்க, எல்லாமே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ், ஏன்னா அவங்க தான் அப்டேட் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. எல்லாமே சார் இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு, இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு, அந்த பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நான் வந்து ஒவ்வொன்றும் நானும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.